வீட்டில் சீரியல் பார்த்தாலே தலையில் அடித்துக்கொண்டு புலம்பி தவித்த கணவன்மார்களுக்கு நடுவில் சிம்ம சொப்பனமாக ஒய்யாரத்தில் ஜொலித்தது எதிர்நீச்சல் சீரியல் தான். இந்த சீரியல் வந்த பிறகுதான் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சீரியலை பார்க்க ஆரம்பித்தார்கள் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு யதார்த்தமான கதையுடன் துல்லியமான கேரக்டர்களை வைத்து நகர்ந்து வந்தது. முக்கியமாக குணசேகரன் நடிப்பை பார்த்து ரசிப்பதற்காகவே இந்த நாடகத்தை அனைவரும் பார்த்து வந்தார்கள். அப்படிப்பட்ட இவர் தற்போது இல்லை என்ற நிலைமைக்கு வந்ததும் இந்த நாடகமே இனிமேல் பார்க்க மாட்டோம் என்று ஒரு சில ரசிகர்கள் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதனால் சன் டிவியில் டிஆர்பி ரேட்டிங் அடிபட்டுவிடும் என்று அவரை போல அச்சு அசலாக ஒரு நடிகரை நடிக்க வைக்க வேண்டும் என ஒவ்வொருவரிடமும் பேசிக் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் அவரை போல வேலராமூர்த்தி இருப்பதால் அவர் நடித்தால் நிச்சயமாக நன்றாக ஓடும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவர் இதுவரை எவ்வித பதிலும் சொல்லாமல் இழுத்தடித்ததால் சன் டிவி நிறுவனம் வேறு 5 நடிகர்களிடம் பேச்சுவார்த்தையில் இறங்கி இருக்கிறது. அந்த வகையில் பல லட்சங்கள் கொடுத்தாவது குணசேகரன் மாதிரியான இணையான நடிகரை நிரப்ப வேண்டும் என்று அல்லோலப்பட்டு வருகிறது. அவர்கள் நடித்தால் ஓரளவுக்கு குணசேகரன் கதாபாத்திரத்தை நிரப்ப முடியும் என்று நினைத்திருக்கிறார்கள். அதில் பல படங்களில் அப்பா கேரக்டரில் நடித்த நடிகர் இளவரசு மற்றும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூர்த்தியாக நடித்து வரும் ஸ்டாலின் இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக போஸ் வெங்க, எம்எஸ் பாஸ்கர், ஆடுகளம் நரேன் இவர்களும் சன் பிக்சர்ஸ் லிஸ்டில் இருக்கிறார்கள். என்னதான் இவர்களில் யார் நடித்தாலும் ஆதி குணசேகரன் கேரக்டரை யாராலும் நிரப்ப முடியாது என்று ரசிகர்கள் புலம்பி தவித்து வருகிறார்கள். அத்துடன் இப்பொழுது ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் நடித்து வந்தாலும் அவருடைய குரலுக்கு வேறொருவர் டப்பிங் கொடுத்து வருகிறார். அதை கேட்ட ரசிகர்கள், எங்களால் இந்த குரலையே கேட்க முடியவில்லை, பிறகு எப்படி நாங்கள் வேறொரு குணசேகரனை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் இவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் பொறுப்பில் சன் டிவி நிறுவனம் முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.